கடவுளே. ஃப்ரெண்ட், என்ன மஜித் பிரச்சனை? அது வந்து ஒண்ணும் இல்ல டாக்டர், வீட்டுல நிறைய பேர் இருக்கிறதுனால பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க முடியல. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. மஜித் மட்டும் தான் சம்பாதிக்கிறீங்கல்ல? ஆமா சார், ரெண்டு தங்கச்சிகளும் அஞ்சு தம்பிகளும் அப்பா அம்மா எல்லாரையும் நான் தான் காப்பாத்துறேன் சார். டாக்டர், இவன் எப்ப பார்த்தாலும் எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்கான் டாக்டர். ம், பிரச்சனை புரிஞ்சுது. பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கும் சுகப்படுறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காம அதனால எல்லாத்துலயும் ஒரு விரக்தி இல்ல மஜித்? ஆமா சார். மஜித் மட்டும் தனியா ரூம் எடுக்க எவ்வளவு ரூபா தேவைப்படும்? 100 ரூபா இருந்தா கூட போதும் சார். 100 ரூபா வேண்டாம், 50 ரூபா போதும். உங்களோட பிரச்சனைக்கு 50 ரூபாய்க்கு ஒரு ரூம் வாடகைக்கு எடுங்க. அப்போ உங்க செலவுல 50 ரூபா மட்டும்தான் அதிகமாகுது. நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க போய் சந்தோஷமா தூங்கலாம். இன்னொரு விஷயம், சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைச்சு குழந்தை உடனே வேண்டாம். இந்தாங்க என்னோட பரிசு. என்ன எல்லாரும் இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது? உங்களை மாதிரி இளைஞர்கள் குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிச்சா நம்ம நாட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும். டாக்டர் சொல்றது 100க்கு 100 உண்மை. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நாங்க கிளம்புறோம். எந்த சமயத்துல என்ன வேணும்னாலும் என்ன நீங்க வந்து பாக்கலாம். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர்.